ஓகே வணக்கமானவர்களே இப்போ பள்ளி புத்தகத்திலேருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட வினாக்கள் ஓகேங்களா தமிழ் தமிழுக்கு இப்போ புதிய புத்தகத்திலேருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட வினாக்களை வந்து நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் எந்த புக்கில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க எந்த பேஜ் நம்பரில் அந்த கொஸ்டின் இருக்குது அது முத கொண்டு உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ அந்த வீடியோவை வந்து கடைசி வரையும் பாருங்க ஓகேங்களா ஓகே இதுக்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நாங்கள் கடைசியில் ஒன்று சொல்லியிருக்கோம் அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் பிடிஎஃப் கிடைக்கும் ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து போகலாம் ஆறாம் வகுப்புலேருந்து வந்து நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் ஆறாம் வகுப்பில் முதல் கேள்வியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் இந்த கேள்வி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பு டேர்ம் டூல பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் இருக்குது அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் இந்த கேள்விக்கான விடையை பார்த்துட்டு அப்படின்னா போகி ஏன்னா இந்த மகர சங்கராந்தி லோரி உத்தராயன் மூணுமே இங்கே இருக்கு பாருங்க மகர சந்திர சங்கராந்தி அப்படின்னு கர்நாடகா மராட்டியா உத்தரப்பிரதேசத்தில் சொல்கிறாங்க அது மாதிரி லோரி அப்படின்னு பஞ்சாப் மாநிலத்தில் சொல்கிறாங்க குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வந்து உத்தராயன் சொல்கிறாங்க அப்போ போகி அப்படிங்கிறது எதோட பொருந்தாது அப்படின்னா அறுவடை திருநாளுக்கு பொருந்தாது இது வந்து ஆறாம் வகுப்பு டேர்ம் டூ பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்றில் இருக்குது ஓகேங்களா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா ரெண்டாவது கேள்வி பார்த்துட்டிங்க அப்படின்னா திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவரியால் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க முடியரசனா பண்ணு இது எங்கே சார் இருக்குது அப்படின்னா ஆறாம் வகுப்பு டேர்ம் டூ பேஜ் நம்பர் ஐம்ப ஐம்பத்தி ஒன்றில் இருக்குங்க பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க திராவிட நாட்டின் வானம்பாடி ஓகேங்களா இது தெரியுதுங்களா நான் சூம் பண்ணி கூட காமிக்கிறேங்க ஓகேங்களா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்புடின்னு இந்த லைன் கொடுத்துருக்காங்களா ஓகே இப்போ அடுத்த கேள்வி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணாவது கேள்வி வந்து உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் யாவேன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதழ்கள் யாவே இது வந்து ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒன்று பேஜ் நம்பர் சிக்ஸில் இருக்குது ஓகேங்களா தெரியுதுங்களா இந்த கேள்வி தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இந்த மூணுமே வந்து இவருடைய இதழ்கள் ஓகேங்களா இது ஆறாம் வகுப்பில் தான் கரெக்டாக எக்ஸப்டாக கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் வந்து தென்மொழி தமிழ் சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நிலம் கொடுக்கல இந்த கேள்வி ஆறாம் வகுப்புலேருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட ஒரு வினா ஓகேங்களா இப்போ அடுத்து நாலாவது கேள்வி பார்க்கலாமா நாலாவது கேள்வி பாருங்க தளவு போதா சிறுபொருந்தீர் எனும் அறிவியல் அணுகுமுறை எனும் அறிவியல் அணுகுமுறையை வந்து இயற்றியவரை காண்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து நமக்கு ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கும் தினையளவு போதா சிறு சிறுபொழுர் நீண்ட பணையளவு காட்டும் அப்படின்னு ஓகேங்களா இதுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் ஆறாம் வகுப்பு டேர்முன் பேஜ் நம்பர் செவன்டீனில் இருக்கு ஆறாம் வகுப்பு ஒன் பேஜ் ஒன் செவன்டீனில் இருக்குது இதுக்கு ஆன்சர் யார் வருவான்னு பார்த்துட்டிங்கன்னா கபிலர் தான் உங்களுக்கு வருவார் புரியுதுங்களா இது எந்த இடத்துல எடுத்திருக்காங்க அப்படின்னு இப்போது நாலு கேள்வி பார்த்துக்கங்க எங்கெங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு ஓகேங்களா கரெக்டாக ஃபர்ஸ்ட் கேள்வி பார்த்துட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு டேம் டூ பேஜ் நம்பர் முப்பத்தி ஒன்று பேஜ் நம்பரோட சொல்லியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்று டேம் டூலேருந்து எடுத்திருக்காங்க தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்டிங்கன்னா பேஜ் டேம் ஒனில் பேஜ் நம்பர் ஆறுலேருந்து எடுத்திருக்காங்க இது பார்த்துட்டிங்க அப்படின்னா பேஜ் நம்பர் பதினேழு டேம் ஒன் ஓகேங்களா அடுத்து காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்ன மனதார பாராட்டியவர் வந்து இது வந்து கல்வி கண் திறந்தவர்னு நம்ம லெசனில் கூட டெஸ்ட் வச்சோம் இந்த கேள்வி பார்த்துட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டேம் ஒன் பேஜ் நம்பர் நைனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவர் தான் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்வி கண் திறவன் கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்ட பெற்றவர் மனதார பாராட்டினது வந்து யார் காமராஜர் வந்து தந்தி தந்தி பெரியார் வந்து இப்படி பாராட்டியிருப்பார் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கேள்வி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொறுத்துகள் ஓகேங்களா இந்த பொறுத்து இலக்கணத்துலேருந்து ஒரு சில கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க அதில் அந்த இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் வந்து இது இலக்கணமே உங்களுக்கு இருக்குது இல்லையா ஆறாம் வகுப்பில் ஒரு ஆறாம் வகுப்பு ஒரு ஏழு இலக்கணமே அதுதான் ஐ திங்க் ஏழு ஏழோ ஏழு எட்டோ இலக்கணம்னு நினைக்கிறேன் ஏழு ஏழு இலக்கணம் தான் நினைக்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு நேரடியாக கேள்வி கேட்டிருக்காங்க காரண பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அப்படியே அதில் உள்ள உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கார்டெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் ஓகேங்களா அந்த பறவை பறவை எல்லாம் தெரியுதுங்களா நான் உங்களுக்கு என்ன பண்ணி வைக்கிறேன் இங்கே பறவை இருக்குங்களா அந்த பாருங்கள் இந்த இந்த எடுத்து எடுத்துக்கிட்டால் அப்படியே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா அது மாதிரி பனை இதெல்லாம் வந்து இன்னொரு காரணம் வந்து சிறப்பு பெயரில் வந்து ஒரு இது மிஸ் இருக்குது அது நீங்கள் பள்ளி புத்தகத்தில் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது கிடச்சிரும் அடுத்த கல்வி பார்த்துட்டிங்கன்னா நால்வகை இந்த இந்த வந்து பார்த்துட்டிங்கன்னா நால்வகை பெயர்களில் அந்த பொருட்பெயர் இடைப்பெயர் காலப்பெயர் சினை அதுவும் அந்த அதே இலக்கணத்தில் ரெண்டு கேள்வி ஒரே இயல் இலக்கணத்தில் ரெண்டு கேள்வி வந்து உங்களுக்கு இடம்பெற்றிருக்கு ஸோ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்து டேம் டூ பேஜ் நம்பர் தேர்ட்டி டூவில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ டேரெக்டாக கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் இலக்கணம் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆறாம் வகுப்பை பொறுத்தவரை தமிழ் பகுதியிலேருந்து உங்களுக்கு இந்தந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு அதுபோல் மேக்ஸ் ஜிகே எல்லாத்தையுமே நீங்கள் அனலைசிஸ் பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நாங்கள் மிக விரைவில் என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அனுப்புவோம் இருந்தாலும் நீங்கள் நாங்கள் கொடுக்குற அந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம் அது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ இப்போ மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நீங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்யூ